ஹே பட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஷாலு. சாரி, என்னால் நேற்று வீடியோ போட முடியல. எதனாலனா, எங்களுக்கு இப்போ செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் வந்துட்டுருக்கனால ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு. அதனால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் கொடுக்க முடியல. பட் இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ அழகான பிளேசஸ்லாம் இருந்தாலும் கூட சில பிளேசஸ்லாம் இப்படியும் கூட இருக்குமா, இல்லைனா இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையா அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரியான சில பிளேசஸ்லாம் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டாக இப்போ நம்ம த லேக் த சேஞ்சஸ் இட்ஸ் கலர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பேர் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, ஓகே. இந்த லேக் வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தா, ஜப்பானில் இருக்க ஹக்கடு ஐலாண்டில் தான் இருக்குது. இது ஒரு சைட்லேருந்து பார்த்தா ப்ளூ கலராகவும், இன்னொரு சைட்லேருந்து பார்த்தா க்ரீன் கலராகவும். இது மட்டும் இல்லாமல் அப்போதைக்கப்போ அதோட கலர் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறதுனால இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எல்லார் கண்ணுக்கும் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு ஹியூமன் மேடு லேக் தான். ஒரு ரிவர்லேருந்து கட் பண்ணி கொண்டு வந்த தண்ணி வச்சு தான் வந்துட்டு இந்த லேக்கை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் லேக் இது கிடையாது. சயின்டிஸ்ட்லாம் இதை வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ, இதில் இருக்க அமோனியம் ஹைட்ராக்சைட் கண்டென்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால தான் இது வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தா, எந்த ரிவர்லேருந்து இந்த தண்ணியை வந்துட்டு எடுத்தாங்களோ அந்த ரிவரில் இருக்க தண்ணி கலர் வந்துட்டு நார்மலாக தான் இருக்குது. இந்த லேக்கில் இருக்க கலர் மட்டும்தான் கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. சரி, வாங்க அடுத்தது என்னென்னு பார்ப்போம். செகண்டாக இப்போ நம்ம சி ஸ்ப்ளிட் இன்டு டூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு என்னென்னா, கேரளாவில் 2018 ஃப்ளட் ஒன்று வந்துச்சு இல்லையா, அது கூடவே சேர்ந்து பயங்கரமான புயலும் வந்து அப்படியே கேரளாவே ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டு போயிடுச்சு. அதுவும் பார்த்தா 1000 பேர் அந்த புயலில் இறந்தும் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒன்று நடந்துச்சு, அதனால நிறைய பேர் அப்படியே ஷாக்கில் தான் இருந்தாங்க. அது என்னென்னா, கேரளாவில் இருக்க கடல் வந்துட்டு அப்படியே ரெண்டாக பிரிஞ்சிருக்கு, நடுவில் ஐலாண்ட் மாதிரி ஒன்று கிரியேட் ஆயிருந்துச்சு. ஐலாண்ட்னா நார்மலாக நீங்கள் நினைக்கிற மாதிரியானது கிடையாது, ஆனால் ஒரு ஸ்ட்ரைட் பாத்வே மாதிரி சென்டரில் கிரியேட் ஆயிருந்துச்சு. அண்ட் இது வந்துட்டு 1/2 கிலோமீட்டர் லென்த் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடுமே வந்துட்டு கடலை பார்க்க முடியறதுனால நிறைய டூரிஸ்ட்லாம் வந்து இதை பார்த்துட்டும் போயிட்டுருக்காங்க. ஆனால் சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த இது வந்துட்டு எப்படி உருவாகுச்சுன்றது நம்மளுக்கு தெரில, ஆனால் இது புயல்னால தான் உருவாகுச்சு இல்லையா, அதனால் இதை வந்துட்டு தண்ணி மூடி மறைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே புரியாத புதிராக இருக்கிறது என்னென்னு பார்த்தா, இது எப்படி மேலே வந்துச்சு, இல்லைனா இது எப்படி உருவாகுச்சுன்றது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் வந்துட்டு ரெண்டு கடலை வந்துட்டு பிரித்து நடுவில் இருக்க முடியுமான்றது எல்லாத்தோட மனசுலையுமே ஒரு புரியாத கேள்வியாக தான் இருக்குது. உங்களுக்கு இது எப்படி உருவாகுச்சு அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்தது என்னென்னு பார்ப்போம். தேர்டாக இப்போ நம்ம டெவில்ஸ் கெட்டில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்த்தா நார்மல் வாட்டர்ஃபால் மாதிரி தான் இருக்கும். மேக்னே ஸ்டேட்டில் இருக்க ப்ரூலே ரிவரோட தண்ணி வாட்டர்ஃபால் வழியாக வந்து ரெண்டாக பிரியுது. இதோட ஒரு பார்ட் வந்து ரிவரோட மிக்ஸ் ஆயிடுது, இன்னொரு பார்ட் வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்க ஒரு இடத்துல போய் சேருது. அது ஒரு டெட் அண்ட் ஹோல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் எங்கே அந்த தண்ணி எல்லாம் போகுது அப்படின்றத இப்போ வரைக்குமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. நிறைய பேர் இதை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கலர்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்படியே அது போகிற வழி தெரிஞ்சிருச்சுன்னா அது எந்த வழியாக வெளியே வருதுன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிலாம் ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் அது ஃபெயிலியரில் தான் முடிஞ்சது. எதனாலனா, இது எங்கேயுமே வெளியே வரல அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால் இந்த தண்ணி எங்கே போகுதுன்னு இப்போ வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. ஃபோர்த்தாக இப்போ நம்ம த கிறிஸ்டலைன் கேவ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பேரை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது ஃபுல்லாகவே கிறிஸ்டலால் மட்டுமே உருவாகியிருக்க ஒரு கேவ். இது நேச்சுரலாகவே ஆன ஒரு கேவ் தான். அது மட்டும் இல்லாமல் இது தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கிறிஸ்டல் கேவாகவும் இருக்குது. 2000 இது எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, நைக்கோ மெக்சிகாவில் வந்துட்டு மைனாஸ் எல்லாம் எக்ஸ்கவேட் பண்ணிகிட்டு இருந்தப்போ தான் இந்த மிகப்பெரிய கிறிஸ்டல் கேவையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கேவ் வந்துட்டு ஹார்ஸ் ஷூ ஷேப்பில் இருக்காமா, லைம்ஸ்டோனால் தான் இது உருவாகியிருக்கு. அண்ட் இந்த கேவ்க்குள்ளே 7 மீட்டர் லாங்க்கு ஒரு மரம் நிற்கிற மாதிரி கிறிஸ்டல் ஃபுல்லாக நின்றுட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த கேவ்க்குள்ளே ஏர் சர்க்குலேஷனும் அதிகமாக இல்லாத காரணத்தினால அந்த பிளேஸே அப்படியே ரொம்ப கூலிங்காக இருக்கான். இதை வந்துட்டு ரீசனாக இருக்கிறதுனால தான் அந்த கேவை பற்றி இன்னும் அதிகமாக யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியல அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேவ் நிஜமாலுமே நம்ம ரியல் லைஃப்பில் இருக்குது அப்படின்றத நம்ம சொன்னால் நம்ம எல்லாருக்குமே அது டவுட்டாக தான் இருக்கும். ஏன்னா அதை நம்ம கண்ணில் பார்க்காம கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையிலே இப்படி ஒரு கேவ் இருக்குங்க. சரி, வாங்க அடுத்தது என்னென்னு பார்ப்போம்.
ஃபிஃப்த்தாக இப்போ நம்ம ரெயின்போ மவுண்டன் பற்றி தான் பார்க்க போகிறோம். பெருவில் ஒரு மவுண்டன் ஒன்று இருக்குது, அதோட ஹைட் பார்த்தா 17,000 feet வந்துட்டு இருக்கு, அதிகமாக இருக்குது. அண்ட் இதோட பேர் என்னென்னு பார்த்தா மவுண்டனா டி கலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 5,200 meters வந்துட்டு சீ லெவலுக்கு மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மலை வரப்போலாம் எப்படி ஸ்கையில் வந்துட்டு ரெயின்போ தெரியுமோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு இந்த மலை ஃபுல்லாகவே கலர்ஸ் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும், அதனால இதுக்கு வந்துட்டு இந்த நேம் வச்சுருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இது வந்துட்டு மலை பெயரம் போ மட்டும் இல்லாமல் மற்ற டைமில் கூட அங்கே இருக்க மவுண்டன்ஸில் 7 colors தெரியுமாம்மா. 1000 வருஷத்துக்கு முன்னாடி கூட நார்மலாக தான் இந்த மவுண்டனோட கலர் இருந்துச்சு, அதாவது ப்ரௌன் கலரில் தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. மண் சரியே சரியே இந்த கலருக்கு மாறிடுச்சு, அதனால தான் இந்த கலரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக 6th இப்போ நம்ம மவுண்ட் ரொராய்மா பற்றி தான் பார்க்க போகிறோம். சவுத் அமெரிக்காவில் இருக்க வெஞ்சிலால் தான் இது இருக்குது. இது பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் ஜேர்னி 2 மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏர்த்தில் இருந்து தனியாக ஒரு பேரடைஸில் இருக்க மாதிரி நம்மளுக்கு இருக்குமாம்மா. இதோட ஹை மவுண்டன்ஸில் அப்படியே தனியாக ஒரு எக்கோசிஸ்டம் இருக்க மாதிரி இருக்கும், அதாவது இதோட பிளான்ஸு ஷ்ரப்ஸு ஹர்ப்ஸ் எல்லாமே அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் ஃபால் இந்த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் வாட்டர் ஃபாலில் ஒன்றாக இருக்காமா. இதோட ஏஜ் என்னன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 2 billion years ஓல்ட் அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் இந்த பிளேஸை வந்துட்டு நிறைய புக்ஸ் அண்ட் ஃபிலிம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதும் நம்மளுக்கு தெரிய வருது. இங்கே இருக்க கிளவுட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாலே அப்படியே பேரடைஸில் இருக்க ஃபீல் தான் வருமாமா, ஏன்னா அதெல்லாம் அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. என்ன படிஸ், இப்போ நீங்கள் பார்த்தது கேட்டது எல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இதில் வந்துட்டு இந்த 6 places எதை நீங்கள் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் அவது போய் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளையும் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. இதே மாதிரி ஒரு நியூஸ் அப்டேட்டோடையோ இல்லை நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோடையோ நாளைக்கு உங்கள் எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஷாலு.